ஒரு உயர்ந்த தரமான லேப், அந்த லேப்ல டெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். அந்த டெஸ்ட்ல உண்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பக்தர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. இந்த விஷயத்தில் ஆந்திர அரசாங்கம் ஒரு சரியான முடிவை எடுத்து சரியான நேரத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். ஒய்எஸ்ஆர்சிபி ஜெகன்மோகன் ஆட்சியில் ஏற்கனவே பல கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் மாற்று மதத்தினரெல்லாம் கூட பல டிரஸ்டிகளாக நியமிச்சதுனால தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது. கோயில்களில் பக்தர்களுடைய மனசு புண்படும்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு இப்போ இருக்கிற டிடிபி அரசாங்கம் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலையிட்டு உரிய ஒரு நியாயத்தையும் உரிய ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். விநாயக சதுர்த்தி தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் கூட இந்தியா முழுவதும் கொண்டாடுகின்ற திருவிழா. தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து தரப்பு மக்களும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த விநாயக சதுர்த்தி விழா, அவர் கட்சி ஆரம்பித்து வந்த முதல் விழாவாக கூட இந்த மிகப்பெரிய ஒரு விழா வந்தது. அந்த விழாவில் அவர் குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் வாழ்த்து சொல்லவில்லை. அதற்கு மாறாக இன்னொரு அந்த கொள்கைக்கு புறம்பாக இருக்கின்ற அல்லது ஈவேரா அவர்களுடைய பிறந்த நாளில் போய் அவர் மரியாதை செய்யிட்டு அது அவருடைய விஷயம், அதில் நம்ம யாரும் தலையிடப்படல. ஆனால் விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்து சொல்லாதவர் எப்படி ஒரு பொதுவான நபராக இருக்க முடியும்? பொதுமக்களினுடைய அனைத்து தரப்பு மக்களையும் அவர் வந்து ஒரு சாரா ஒரே மாதிரி பார்க்க முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து. இப்போதான் முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி நான் இப்போ சொன்னேன். விநாயகர் சதுர்த்தி இதை எடுத்துக்காட்டு சொன்னேன். நான் இன்னும் எத்தனை கோணல்கள் போவார் அல்லது நேராக போவார் என்பது போக போக தானே தெரியும். மீனவர்கள் கைது செய்யப்படுவது உடனடியாக நம்முடைய வெளியுறவுத்துறை தலையிட்டு அவர்களை நாம் கூட்டிக் கொண்டு வந்துட்டுருக்கோம். உடனடியாக எந்த டிலே இல்லாமல் கொண்டு வந்துட்டுருக்கோம். அதை தவிர்த்து மீனவர்களை இன்னும் ஆழ்கடலில் மீன்பிடிப்பு அந்த எல்லை பிரச்சனையிலேருந்து இன்னும் அவங்கள வெளில வரணும், போய் ஆழ்கடலில் மீன் பிடிங்கன்றதுக்காக மட்டுமே அவர்களுக்கு ஆழ்படல் போட்டு 60% சப்சிடியில் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 30% லோனும் கொடுக்குறோம்.